ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான நிலக்கடலை குழம்பு செய்ய போகிறோம். எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி இது. சாதம் களி கூட இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நிலக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ரெண்டு இன்ச் அளவுக்கு தேங்காய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்து வேக வச்ச நிலக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தா குழம்பு ரொம்ப திக்காயிடும். ஜீரகம் 1 டீஸ்பூன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. 1 மண் சட்டியில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. இந்த குழம்பு எங்கள் பாட்டியோட ரெசிபி, எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சில சொந்தங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் அவங்க ஞாபகங்கள், அவங்க சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த நல்ல விஷயங்களை நம்ம அனுபவங்களோடு சேர்த்து பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிந்திப்போம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை நிலக்கடலையை உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். காஞ்ச நிலக்கடலை தான் இருக்குன்னா நைட்டே நீங்கள் அதை ஊற வச்சுட்டு கூட இந்த குழம்பு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு திக்காக இருக்கு. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ராகி களி கூட சாப்பிட செம்மையாக இருக்கும். கேழ்வரகு களி கருவாட்டு குழம்பு ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, தேவைப்பட்டால் பாருங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சு, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. மண் சட்டியில் குழம்பு செஞ்சால் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான இந்த நிலக்கடலை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.